நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்ரோமன் க்யூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர் ஓகேவா ஸோ அப்போ இதில் ப்ராக்கெட் குள்ளே எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்யூ இன்டர் எஸ் கொடுத்துட்டாங்க க்யூ இன்டர்செக்ஷன் எஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதனுடைய ஆன்சர் இன்டர் ஆர் லாஸ்ட் சம்மில் பி இன்டர் செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சம்மில் க்யூ இன்டர்செக்ஷன் எஸ்ஸு இன்டர்செக்ஷன் ஆர் கன்ஃப்யூஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த செட்ஸை எடுத்து எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுகள் இருக்கக்கூடிய கியூ இன்டர்செக்ஷன் எஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும் ஸோ அப்போ அதை ஃபைன் பண்ணுறக்காக கியூ இன்டர்செக்ஷன் எஸ் ஈக்குவல் டு க்யூ செட் எடுத்து எழுதியிடணும் க்யூ செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா நைன் கமா லெவன் க்ளோஸ் செட் ப்ராக்கெட் அண்ட் இன்டர்செக்ஷன் எஸ் செட் எஸ் எட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் எயிட் க்ளோஸட் ஜிராக்கெட் இப்போ க்யூவி எஸ்ஐயும் எடுத்து எழுதியாச்சு அப்போ அந்த க்யூ செட்டுக்கும் எஸ் செட்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத ரவுண்ட் பண்ணிடலாம் இங்கே டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது ரவுண்ட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் இங்கே த்ரீ இருக்குது இங்கேயும் த்ரீ இருக்குது அப்போ ரவுண்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் டூ ஃபைவ் இங்கே யூ ஃபைவ் அப்போ காமன் எலமெண்ட்ஸ் லவன் பண்ணி இங்கே நைன் இருக்குது இங்கே 9 இல்ல. இங்கே 11 இருக்குது இங்கே 11 இல்ல. ஸோ அதனால் இந்த த்ரீ எலமெண்ட்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது அப்போ காமன் எலமெண்ட்ஸ் ஆஃப் Q and S, என்ன இருக்குது அப்படின்னா டூ கமா த்ரீ கமா ஃபைவ் அப்போ S இன்டர்சிக்ஸ் அண்ட் எஸ் அதாவது தமிழில் கியூ வெட்டு எஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு அஞ்சு இந்த மூணு உறுப்புகள் மட்டும்தான் இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாது ஆன்சர் இன்னும் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கியூ என்றர் செக்ஷன் எஸ் இன்டர் செக்ஷன் ஆர் அப்போ க்யூ இன்டர் செக்ஷன் எஸ் இன் இன்டர்செக்ஷன் ஆர் ஈக்குவல் டு க்யூ இன்டர் செக்ஷன் எஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன ஃபைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டூ த்ரீ ஃபைவ் ஃபைன் பண்ணியிருக்கிற ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதியும் அடுத்து என்ன சிம்பிள்ன்னா இன்டர் செக்ஷன் இன்டர்செக்ஷன் ஆர் செட் ஆர் செட்டில் என்ன இருக்கும்னா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா செவன் கமா நைன் இது ஆர் செட் அப்போ கியூ இன்டர் செக்ஷன் எஸ்னுடைய ஆன்சர் இன்டர் செக்ஷன் ஆர் செட் அப்போ இந்த ரெண்டு சிம்பிளையும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு செட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இன்டர் செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்போ இன்டர் செக்ஷன் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதில் காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை ரவுண்ட் பண்ணிடணும் காமன் எலமெண்ட்ஸ் என்னென்னு வரும் அப்படின்னா கேயூ த்ரீ இருக்குது இங்கேயும் த்ரீ இருக்குது அப்போ அதை ரவுண்ட் பண்ணிடணும் கேயூ ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஃபைவ் இருக்குது அப்போ அதையும் ரவுண்ட் பண்ணிடணும் அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா த்ரீ

இதனுடைய ஆன்சராக இருக்கும் எதுக்கு க்யூ என்ற செக்ஷன் எஸ் என்ற செக்ஷன் ஆறுனுடைய ஆன்சர் வந்து மூணுக்கமாக அஞ்சு ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்